நல்லா மூறு மூறு மூறுன்னு வெந்துடுச்சு. வண்டி ஓட்டுறப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா அந்த வீடியோவே எடுக்கல, ஏன்னா அம்மா வந்து அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க, சித்தி வீட்டுக்கு கோயம்பாளையம். சோ அதுவும் இல்லாம கொஞ்சம் நிறைய வேலை, ஏன்னா அந்த ரேஷன் அட்டையில பேரை எடுக்கிறது, பேரை நீக்கிறது, சேர்க்கறது, நிறைய அலைஞ்சிட்டோம். ஒருத்தனோட மனசுல ஒருத்தருடைய மனசுல இடம் முடிச்சல. ஆனா இந்த ரேஷன் அட்டையில பேர் சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. டெய்லி இன்னைக்கு இன்னைக்கு போனா நாளைக்கு வா, நாளைக்கு போனா இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுமா, நீடா சிரிக்கிற சொல்லி அலைய விடுறாங்க. ஒரு வழியா வந்து பேர் வந்து எடுத்தாச்சு, எங்க வீட்டு ரேஷன் அட்டையில வந்து பேரை எடுத்துட்டோம், இந்த பட்டி வீட்டு ரேஷன் அட்டையில பேரை வந்து சேர்த்தாச்சு. பட் அந்த பிரிண்ட் காப்பி வந்து கொஞ்சம் எடுத்து தரல, இன்னும் இன்னும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆனா ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணுவாங்கல்ல, அது இன்னும் அப்ளை பண்ணக்குள்ள நம்ம வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு ஒன்று தருவாங்கல்ல ரேஷன் அட்டையில, அதெல்லாம் இப்ப வராது, வெறும் பிரிண்ட் அவுட் மட்டும்தான் இப்போ வரும். ஸோ இந்த ரேஷன் அட்டையில பேர் சேர்க்கறதால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, எங்களால் வீடியோவே கவர் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பட்டு வந்து டெய்லி ஹோட்டல் கடை போடுறாங்க, லீவே உடம்பு போடுறாங்களா. ஸோ அதனால கடை வேலை, தம்பியை பார்த்துக்கிறது, அம்மா வேற இல்லையா, ஸோ அதனால ஹெவி ஒர்க்கு, வீடியோவே கவர் பண்ண முடியல. ஸோ இப்போலாம் கொஞ்சம் அந்த வேலைலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. என்ன கடிச்சு விட்டோம் இங்க பாரு, இங்க பாருங்க, இது வந்து முடக்கத்தான் கீரை, கம்முன்னு இருப்பா முடக்கத்தான் கீரை. இது இது எப்படின்னா அந்த கொடி மாதிரி இருக்கும், இது கொடியில தான் இருக்கும். இது இது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயல் வெளியில இருக்கும், வீட்லயும் இப்பெல்லாம் வளர்க்குறாங்க. இது வந்து சென்னை சைட்ல இருந்து சிட்டி சைட்லலாம் இது பார்க்கவே முடியாது, அவங்களுக்குலாம் கிடைக்காது. மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா காசு கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுவாங்க. இது எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சளி, இரும்பல், காது வலிக்கு, அதுக்கப்புறம் மூட்டு வலி, கால் வலி, போன் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப இந்த ஐடி கம்பெனில வேலைக்கு போறாங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க, 8 hours 9 hours உட்காந்துட்டே இருப்பாங்க, ஒரு பிளேஸ்ல அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த முடக்கத்தான் கீரை. இது எப்படி சாப்பிடலாம்னா துவையலாவும் சாப்பிடலாம், கீரையாவும் சாப்பிடலாம், நிறைய மெத்தட். தோசை மெயினா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா முடக்கத்தான் கீரை தோசை இதுதான் பண்ண போறோம். பண்ணலாமா எப்படி நான் சொல்லவா? ஏன்னா இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறேன். நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி முடக்கத்தான் தோசை சாப்பிட்ருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து பட்டு வீட்டுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக இது நான் பண்ண போகிறேன். ஏன்னா இது கிடைக்காது இல்லையா, இது ரேர் தான். இது இது வந்து ஒருத்தவங்க வந்து பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இது பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வச்சுனேன் வச்சனுக்கு வந்து ஒரு பல்லு வந்துச்சு, கடிக்கிறான் எல்லாரையும். என்ன ஒரு ரெண்டு மூணு தடவை கடிச்சிட்டான், ஆயாவ கடிச்சிட்டான், எங்க கடிச்சான், இப்ப தாடியில புடிச்சு கடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து குழந்தைங்க கடிக்குதுன்னா சும்மா இருக்க கூடாது, அவங்க வாயில வந்து சிட்டிக்க போட்டுக்கிட்டே இருக்கணுமா, ஆனா அப்பதான் கடிக்காம இருக்கும். இவன் வாயில சிட்டிக்க போடவே எனக்கு மனசு வர மாட்டுது. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் என்ன போடுறேன், காஞ்சி மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. சும்மா நான் ஒரு 5-6 போட்டுக்கிறேன், நிறைய காரம் வேண்டாம். அதெல்லாம் சாப்பிட கூடாது. ஐ ஏடு ஊ வச்சனுக்கு வந்து ஒரு பல்லு வெற்றிகரமாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேலை தெரியுமா, அதை நினைச்ச வர தலைவலியா இருக்கு. இப்போ வந்து ஆதார் கார்டு எடுக்கணும் வச்சனுக்கு. இப்போ ஆதார் கார்டு வச்சனுக்கு எடுக்கணும். இப்போ வச்சன் வந்து ஆனால் உட்காடுறான், தனியா உட்காருவான், நிப்பான், எல்லாத்தையும் பிடிச்சி நிக்கிறான். எங்க வீட்டு மொட்டை மாடியே ஏறான்னா பாத்துக்கோங்களேன், 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு ஏறான். அந்த வீடியோ நான் எடுக்கல, எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, காஞ்சி மிளகாய் போட்டாச்சா. இப்ப பாருங்க மிளகு சீரும். இதான் முடக்கத்தான் கீரை. அந்த கொடி பாருங்க, அந்த கொடியில தான் இருக்கு கீரை. இது வதங்கிடுச்சு, ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஆயிரத்துக்கு. மிளகு சீரும், மிளகு சீரகம் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். காரமும் நல்லா சுல்லுன்னு வேணும்னா போட்டு, நல்லா சுல்லுன்னு வேணும்,
நான் வந்து ஆறு மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து சால்ட் உப்பு போட்டிருக்கேன். சால்ட் உப்பு லைட்டாக தான். இது எப்படி பாக்குது பாரு என்னப்பா? அம்மா அட்டாது என்னத்தம்மா வச்சா இங்க பாருமா தங்க பிள்ளை தங்க பிள்ளை ஊத்துக்குள்ள போடுறவங்களா இருந்தா உப்பு போட்டு நிறைய கலக்கிக்கோங்க. நான் வந்து லைட்டா போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நான் அரைச்சிட்டேன். மழை மழை நீங்கள் எப்படி தோணுதோ உங்களுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு இந்த தோசை மாவில் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி சூடாக தோசை ஊற்றி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அது வந்து ஆற விட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே போயிடும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் அது கசப்பாக இருக்காது, செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மொறு மொறுன்னு சூடாக இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். போலாமா? உனக்கு பால்னா பிடிக்காது எனக்கும் பிடிக்காது, எனக்கு நெய்னா பிடிக்காது உனக்கும் நெய் பிடிக்காது, அது எப்படி ரெண்டு பேருக்கும் அப்படியே அமைஞ்சிச்சுல. இப்ப நல்லா அப்படியே முறு முறு நல்லா கிறிஸ்பியா சாப்பிடலாமா? இப்போ பாருங்க, இப்போ நான் இதை பண்ணிட்டு மதியானத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்ன திரும்ப பண்ண போகிறேன், இன்றைக்கி அப்பா வந்து வேக வேகமாக போயிட்டு கத்திரிக்காய் போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டார். அவசரம் நான் ஒரு பரப்பரப்போ சும்மா ஒரு ரெண்டு மூணு இப்படி பாஞ்சு கத்திரிக்காய் கிட்டே பறிச்சிட்டார். பட்டுத்த பாரா பிஞ்சு இதோ பெரு எப்படி பறிச்சு வச்சுக்கிறாரு பாரா. இதெல்லாம் ரொம்ப பிஞ்சு, இதெல்லாம் செம்ம பெருசாக தானே ஆகும். அது இங்கே பேர் பிஞ்ச இதுவே இப்போ எப்படியும் ஒரு பாஞ்சு கத்திரிக்காய் போல இருக்கும்பா. நம்மளுக்கு தேவை அஞ்சு கத்திரிக்காய் தான். பாஞ்சு கத்திரிக்காய் பறிச்சு பண்ணா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அஞ்சு மட்டும் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டு மீதியை வந்து நான் சித்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன். சித்தி வீட்டுக்கு கோயிலா பழையத்துக்கு நாங்கள் போவோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே டெய்லியும் வீடியோ தான் நல்லா மூறு 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 வெந்துடுச்சு. இங்கே நார்மல் தோசை அரிசி மாவு தோசை கூட இது மாதிரி கீரை வகை அதை முடக்கத்தன் கீரை கலந்து சாப்பிடுங்க. குழந்தைங்க கூட இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இது இப்போ சாப்பிட்டேன்னா பட்டு வந்து இதுக்கப்புறம் இதை அடிக்கடி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்ப்போம், அடிக்கடி கேட்குறேன்னா இல்லை அடிச்சு அடிச்சு வாங்கி தோசை ஊற்றி நான் அடிக்கலாம் வைக்க மாட்டேன். இப்போ இதை ஒன்று சுட்டு அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஆறிச்சுன்னா அது அப்படியே கேவலமாக மாறிடுமா டேஸ்ட்டு சொன்னாங்க. சூடாக சாப்பிட சொல்லி சொன்னாங்களோ அதனால இப்போ அப்படியே ஆவி பறக்க பறக்க சாப்பிட்லாம். இந்த வர பின்னாடியே வர எடுத்துங்க போட்டே. தோசை ரெடி, வாசனை வருதா? ம், வருது வருது, பேக்லேயும் வரும் போல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு. நிஜமாவா? வெறும் தோசையவே நான் சாப்பிடலாம் போல. அது வேணவே வேணாம், சட்னியே வேணாம், வெறும் தோசையே சாப்பிடலாம். சட்னி வேணும்ன்றவங்க சட்னி வச்சு சாப்பிடுங்க. பொட்டுக்கொள்ள சட்னி இங்க பாருங்க. எனக்கு வெறும் தோசையே பிடிச்சிருக்கு. வாங்கிக்கூடியா பாருங்க. செம்மையா இருக்குல்ல, அல்டிமேட் வேற டேஸ்ட். ஓகேவா? உனக்கு பிடிக்கல போல பட்டுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம். அந்த செடி வாசனை வருது, அதான் முடக்கத்தை அப்படிதான் வரும். செடி வாசனை இல்லை, இது உண்மையா போயெல்லாம் சொல்லல, டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. இதை வந்து ருசிச்சு சாப்பிடணும், ஃபீல் பண்ணி. சும்மா ஏனோ தாஜம் பண்ணி சாப்பிட்றது இல்லை. சூப்பராக இருக்கு. பட் இது அம்மா வந்து மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. சரி, எடுத்துட்டு போகலாமா? ஊருக்கு எத்துமோ இல்லாமல் எடுத்து போகலாமே. சுற்றி வச்சு எடுத்து போகலாம். சரி ஓகே. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் செஞ்சு நான் அடிக்க வச்சிருவேன். அப்பா ஈவினிங் வருவாங்க, ஏரி வழிக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து சாப்பிடுவாங்க, நைட் பட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிராமத்து வயலில் எங்கன்னா கிடச்சதுன்னா கண்டிப்பாக பறிச்சு
கொடி மாதிரி தான் இருக்கும். பறிச்சு அதை வாஷ் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு எப்படி எப்படிலாம் அதை செஞ்சு சாப்பிடணுமோ செய். அது மாதிரி சூப்பு சூப்பு சாப்பிட்லாம், முடக்கத்தான் சூப்பு, அப்புறம் தோசை, கீரை, துவையல், என்னென்னமோ தோணுதோ உங்களுக்கு எவ்வளோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு வந்து தோசை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜ்கிரி3rose சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.